அரிமளம் ஒன்றியம் திருவாக்குடி ஊராட்சியில் திருமதி கலா கருப்பையா அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பேற்று மக்களின் பேராதரவுடன் சவாலான உலகளாவிய தொற்றுநோய் காலத்திலும் மேற்கொண்டுள்ள பணிகள், அரசூர் கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் சிறப்பு நிதி மற்றும் உபரி நிதியிலிருந்து புதிய ஆழ்குழாய் கிணறு அமைத்தல், மத்திய மாநில அரசுகளின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் சித்திரம்பூர், திருவாக்குடி, காடங்குடி, ஈச்சாம்பொட்டல், வெள்ளால வயல், சத்திரப்பட்டி, அரசூர், தொன்னாக்குடி, போர்க்குடி, நல்லிக்குடி, நல்லி வயல், மேலக்கரம்பை, ஆலத்திமனை ஆகிய கிராமங்களுக்கு புதிய ஆழ்குழாய் கிணறு அமைத்தல், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தொட்டிகள் அமைத்தல் மற்றும் வீடுகளுக்கு புதிய குடிநீர் குழாய் இணைப்பு, போர்க்குடி கிராமத்தில் அங்கன்வாடி கட்டிடம் அமைத்தல், மேலக்கரம்பை கிராமத்தில் ஃபேவர் பிளாக் சாலை அமைத்தல், தொன்னாக்குடி கிராமத்தில் ஃபேவர் பிளாக் சாலை அமைத்தல், சித்திரம்பூர் கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைத்தல், அரசூர் கிராமத்தில் ஃபேவர் பிளாக் சாலை அமைத்தல், அரசூர் கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைத்தல், 14வது நிதிக்குழு மானியம் மூலம் வெள்ளாலவயல் ஊராட்சி மன்ற அலுவலக தார் சாலை அமைத்தல், ஒன்றிய குழு உறுப்பினர் நிதியிலிருந்து சித்திரம்பூர் காலனி தார் சாலை அமைத்தல், திருவாக்குடி ஊராட்சியில் உள்ள 4 கண்மாய்கள் வரத்துவாரி தடுப்பணை அமைத்தல், சித்திரம்பூர் ஐயனார் கோவில் மெட்டல் சாலை அமைத்தல், தொன்னாக்குடி முதல் போர்க்குடி வரை 4.100 மீட்டர் PMGY திட்டத்தில் தார் சாலை அமைத்தல், அரசூர், சத்திரப்பட்டி, ஆலத்திமணி ஆகிய கிராமங்களின் தார் சாலைகள் நெடுஞ்சாலைத்துறையில் பணிகள் பெறப்பட்டுள்ளது. மேலும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றி துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மற்றும் நோய் தடுப்பு துறையின் வாயிலாக சுகாதார முகாம் அமைக்கப்பட்டு மக்களுக்கு உலகளாவிய தொற்றுநோய் சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தலைவர் வழி நின்று என்றென்றும் மக்கள் பணியில் துணைத் தலைவர், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர்.